பெரம்பலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரமணலூர், கீரனூர் ஆகிய இரண்டு கிராமங்களில் இதுவரை பொது போக்குவரத்தே கிடையாது, பேருந்து வசதியே கிடையாது. எனவே அந்த இரண்டு கிராமங்களுக்கும் பேருந்து வசதியை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம். பக்கத்தில் இருக்கின்ற கீழப்பெரம்பலூர் கிராமத்திற்கும் ஏற்கனவே ஒரு பேருந்து வந்து சென்ற சூழலில் இங்கேயும் இந்த பேருந்து வசதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீண்ட காலமாக பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பேருந்து பயணம் அமைய இருக்கிறது. பேருந்து கட்டணம் உயர்த்த போகிறதாகவோ அதுக்கான ஒரு பட்டியலை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. இது உயர்த்தப்படுமா, எப்பொழுது உயர்த்தப்படும், என்ன மாதிரியான கட்டணம், புதிய கட்டணம்? பக்கத்து மாநிலங்களான கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலங்களில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகின்ற சூழலில் அந்த மாநிலத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் இடையில் இயங்குகின்ற நம்முடைய மாநில போக்குவரத்து கழகத்தின் பேருந்து கட்டணத்தையும் உயர்த்த வேண்டும் என்பது சட்ட ரீதியான விதிமுறை. அந்த அடிப்படையில் அங்கே அந்த மாநிலத்துக்கு இயங்குகின்ற நீண்ட தூர பேருந்துகளுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான கட்டண நிர்ணயத்தை செய்கின்ற பொழுது அரசு அதிகாரிகள் இதே ஒப்பீட்டை செய்து ஒரு கட்டண நிர்ணயத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். அவ்வளவுதானே ஒழிய அதை வைத்து கொண்டு கட்டண உயர்வு வரும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை எங்களுக்கு அது குறித்து எந்த அறிவுரையும் வழங்கவில்லை.